35வது சதய விழா உடையலூரில் இன்றைக்கி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையில் தொடர்ந்து இது வருடம் நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற விழா குழுவினர் சார்பாக, இந்த கிராமத்து மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறது என்னென்னா, இங்கே ஒரு மணி மண்டபம் அமைச்சு இது ஒரு தமிழ்நாட்டோட விழாவாக, நம்மளோட பாரம்பரிய விழாவாக வருஷம் வருஷம் கொண்டாடணும். மக்கள் வந்து இது ரெகுலராக, இது சதய விழா மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இங்கே இருக்கிறவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இது அமைச்சு கொடுத்தா கோடான கோடி நன்றியை இங்கே இருக்க மக்கள் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பேருங்க ஐயா? ஆறு அண்ணல், வரலாற்று ஆய்வாளர். உலக புகழ் பெற்ற உடையாளூரில் ராஜராஜ சோழன் அவர்களுடைய சதய விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ராஜராஜ சோழன் அவர்கள் புதைக்கப்பட்ட, அவரது திருவுடல் உறங்குகின்ற இந்த இடத்திலே சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழிபாடு நடைபெற்று வருகிறது. இந்த இடத்திலே ராஜராஜ சோழ மன்னனுக்கு நினைவாலயம் எழுப்ப வேண்டும் என்பது உடையாளூர் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அதனை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த விழா நாளிலே அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம்.